ஓஹெச் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். எம்ஜிஆருக்கு ஜோடியாக டிஏ மதுரம் ஒரு படத்தில் நடிச்சிருக்காங்க அப்படின்ற விஷயம் இருக்கு இல்லையா, அது உங்களுக்கு தெரியுமா? அதே நேரத்தில் என்எஸ் கிருஷ்ணன் இல்லாமல் டிஏ மதுரம் வேறொரு நடிகருக்கு ஜோடியாக நடித்திருக்கிறார் அப்படின்றது இல்லையா, அது இந்த படத்தில் மட்டும்தான். அது எம்ஜிஆருக்கு ஜோடியாக டிஏ மதுரம் நடிச்சிருக்காங்க. என்எஸ் கிருஷ்ணனை தவிர டிஏ மதுரம் வேறு யாரும் ஜோடியாக நடித்ததே கிடையாது. இந்த படத்தில் என்எஸ் கிருஷ்ணன் இல்லாமல் இன்னொருவருக்கு ஜோடியாக, அந்த இன்னொருவர் யார்? எம்ஜிஆர். அந்த திரைப்படத்தினுடைய பேர் பைத்தியக்காரன், படம் பேர் பைத்தியக்காரன் அப்படின்னு படத்துக்கு பேர். இந்த படம் 1947 திரைக்கு வந்த திரைப்படம், 1947. அப்படிம்போது எம்ஜிஆர் வந்து அப்படியே வளர்ந்து வரக்கூடிய காலம், வளர்ந்து வரக்கூடிய அந்த காலகட்டத்தில் எடுக்கப்பட்ட திரைப்படம் தான் பைத்தியக்காரன். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். பைத்தியக்காரன் திரைப்படத்தை பற்றி பேசுகிறது அப்படின்னு வரும்போது என்னென்னா, உங்களுக்கு நல்லா தெரியுமா, லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு அப்படின்ற ஒரு மேட்டர் இருக்குல்ல, லட்சுமிகாந்தன் அப்படின்ற ஒரு பத்திரிகை ஆசிரியரை அப்படியே கொலை செய்யப்பட்டு அப்படின்னு இருக்கல, கொலை யார் செஞ்சாங்க அப்படின்றது வேறு விஷயம், ஆட்களை நியமித்து கொலை செய்தார்கள் அப்படின்ற மாதிரி குற்றம் சாட்டப்பட்டு தியாகராஜ பகவதர், என்எஸ் கிருஷ்ணன் இவங்கள்லாம் சிறை தண்டனை அனுபவித்து அப்படின்ல ஜெயில் தண்டனை அப்படியே குறித்து 4 வருஷம் சிறையில் வந்து தண்டனை அனுபவித்தார்கள். அது லட்சுமிகாந்தன் கொலை வழக்குன்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் பெரிய அளவில் தமிழகமெங்கும் பேசப்பட்ட ஒரு வழக்கு. அந்த வழக்கில் குற்றவாளிகள் அப்படின்றது வந்து தீர்மானிக்கப்பட்டு சிறை தண்டனை தியாகராஜ பகவதற்கும் என்எஸ் கிருஷ்ணனுக்கும் கொடுக்கப்பட்டது. சிறையில் இருந்தாங்க. அப்படி சிறையில் இருக்கும்போது அப்போ என்எஸ் கிருஷ்ணன் வந்தால் இப்போது அந்த நீதிமன்றம் வழக்கு வக்கீல்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம் அது இதுன்ற மாதிரி ஏகப்பட்ட செலவுகள் அப்படி இப்படின்ற சில மேட்டர்கள்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் மெயின்டைன் பண்ணணும்ல. அப்படி இருக்கும்போது அவருடைய மனைவி டிஏ மதுரம் வந்து என்எஸ்கே நாடக சபா அப்படின்ற பேரில் ஒரு நாடக குழு ஒன்றை ஆரம்பித்து என்எஸ்கே நாடக சபாவின் சார்பாக நாடகங்கள் நடத்துவது. இப்போ நாடகங்கள் நடத்தி அப்படின்னு வரும்போது அந்த நாடகங்களில் கிடைக்கக்கூடிய அந்த காலத்தில் நாடகங்கள்லாம் பெரிய அளவில் படம் மாதிரியே ஓடிக்கிட்டு இருக்கோம், பல நாட்கள் மாதக்கணக்கில் அப்படியே ஓடும், மக்கள் வந்து அப்படியே அரங்கு நிறைந்த காட்சிகளுடன் நடக்கும், மக்கள் வந்து பார்ப்பாங்க. இதெல்லாம் இருந்த காலகட்டம். அப்போ அந்த ஒரு நாடகம் தான், அந்த நாடகத்துக்கு பேர் தான் பைத்தியம். அப்போ என்எஸ்கே கிட்ட போய் இது சொல்கிறாங்க, டிஎன் மதுரம் இது மாதிரி நம்ம நாடக மன்றத்தில் நிறைய அவங்கள நம்பி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, அவங்களாம் நடிக்கணும், அவங்களுக்கு வருமானம் வேணும். அப்படி வரும்போது அப்போ என்எஸ்கே நாடக மன்ற சபான்னு சொல்லி ஆரம்பித்து நாடகங்களை நடத்துங்க அப்படின்னு. அப்படி ஒரு நாடகம் தான் இந்த பைத்தியக்காரன். இந்த பைத்தியக்காரன்றது ஒரு மராத்தி நாவல், மராத்தியில் வந்து நாவலாக ஒருத்தர் எழுதுனது. அதை வந்து பிரபல இந்தி பட இயக்குனர் வி சாந்தாராம் வந்து ஆக்சுவலாக ஹிந்தியில் வந்து இதை படமாக்கியிருக்காரு, ஆக்சுவலாக படமாக டைரக்ட் பண்ணியிருக்காரு, படமாக ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அதை வந்து அந்த கதையை பேஸ் பண்ணி உருவாக்கப்பட்ட திரைப்படம் தான் பைத்தியக்காரன். இந்த பைத்தியக்காரன் படத்தில் ஆக்சுவலாக எஸ்வி சகசரநாமம் அதில் வந்து ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் அவர் நடிக்கிறாங்க. டிஏ மதுரம் வந்து அதில் இரட்டை வடங்களில் அந்த நாடகத்தில் நடிக்கிறாங்க. முதல்ல இது நாடகமாக தான், நாடகமாக வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகி அப்படிலாம் வந்த பிறகு, அதுக்கு பிறகு தான் இதை வந்து அந்த வழக்கு நீதிமன்றம் இதுக்கெல்லாம் பணம்லாம் நிறையா வேணும் அப்படின்ன உடனே என்எஸ் கிருஷ்ணன் வந்து இதை திரைப்படமாக எடுத்துருங்க, திரைப்படமாக தயாரிங்க, அதில் பணம் வந்து அப்படியே விற்பனையாகி அப்படியே பணம் அதில் வந்து அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த இதுக்கெலாம் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி என்எஸ் கிருஷ்ணன் சொன்ன பிறகு இதை வந்து அந்த நாடகம் வெற்றிகரமாக நடந்த நாடகத்தை திரைப்படமாக எடுக்கிறாங்க. அந்த திரைப்படமாக எடுக்கும்போது அந்த அதில் வந்து சேகர் அப்படின்ற கதாபாத்திரத்தில் எஸ் வி சகசரநாமம் ஆக்ட் பண்ணுறாரு. இரட்டை வடங்களில் டிஏ மதுரம் வந்து நடிக்கிறாங்க. அதில் வந்து மூர்த்தி அப்படின்ற ஒரு கதாபாத்திரத்தில் சினிமாவில் எம்ஜி ராமச்சந்திரன் எம்ஜிஆர் நடிக்கிறார். எம்ஜிஆருடைய வளர்ந்து வரக்கூடிய ஒரு காலகட்டம் அதில் நடிக்கும்போது அந்த டிஏ மதுரம் வந்து ஜோடின்னு சொன்னால அப்படி இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கும்போது இதில் என்ன பிரச்சனை, படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ டிஏ மதுரம் இரட்டை வடங்கள் எப்படி வந்துச்சு அப்படின்றதான், இந்த படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, ஒரு பாதி படம் எடுத்துக்கிட்டு முக்கால்வாசி எடுக்கிற டைமில் என்எஸ் கிருஷ்ணன் வந்து சிறையிலேருந்து அவருக்கு ரிலீஸ் ஆகிட்டார். விடுதலை பெற்று அப்படி வெளியே வந்த உடனே இந்த படத்துலேருந்து என்எஸ் கிருஷ்ணன் கதாபாத்திரத்தை வந்து இதில் உள்ளே புகுத்துறாங்க. இதுவரை நாடகத்துலேயும் கிடையாது, சினிமாலையும் கிடையாது. ஏன்னா என்எஸ்கே வெளியே வந்தார்ல, வெளியே வந்த பிறகு அவருடைய கதாபாத்திரம் ஒன்று, புது கதாபாத்திரம் ஒன்று உருவாக்கி படத்தில் இடம் பெற செய்கிறாங்க. அந்த புது கதாபாத்திரத்தை உருவாக்கின பிறகு டிஏ மதுரம் ஏற்கனவே எம்ஜிஆருக்கு ஜோடின்னு சொல்லிட்டு படத்தில் ஏற்கனவே ஷூட் பண்ணியாச்சு. இப்போ இன்னொரு டிஏ மதுரம் கேரக்டரை உருவாக்கி அது என்எஸ் கிருஷ்ணனுக்கு ஜோடியாக அப்படியே உருவாக்கி அதான் இரட்டை வேடம், இரட்டை வடங்களில் டிஎம் மதுரம் நடித்து அப்படின்ற மாதிரி எடுத்து அந்த படத்தை வந்து ஃபுல்லாக எடுத்து முடித்தாங்க.
படம் ஃபுல்லாகவே. இப்போ இனஸ் கிருஷ்ணன் வந்துவார் அப்படின்னு வரும்போது இனஸ் கிருஷ்ணன் வந்து சிறை தண்டனை பெற்று வெளியே வந்திருக்கார்ல, அப்போ சிறையில் இருக்கக்கூடிய அனுபவங்கள், அந்த சிறை அனுபவங்கள், சிறையில் இருக்கக்கூடிய அந்த சக கைதிகள் இருக்காங்கள்ல, அவங்களோடையெல்லாம் இவர் பழகி பேசி அவர்களுடைய கதைகளை எல்லாம் கேட்டு அவங்களுடைய அனுபவங்களை எல்லாம் பெற்று அப்படின்ற ஒரு மேட்டர் இருக்குல்ல, அதெல்லாம் படத்தில் வந்து இவர் சொல்லி திரைக்கதையில் வந்து புதுசாக உருவாக்கிட்டாங்க. சினி அந்த அந்த சிறை அனுபவங்கள் இதெல்லாம் வந்து காட்சிகளாக உருவாக்கப்பட்டு அந்த சிறை அனுபவங்களையெல்லாம் என் எஸ் கிருஷ்ணன் வந்து படத்தில் கூறுவதைப் போல கதாபாத்திரத்தின் மூலமாக பாட்டின் மூலமாக கூட இன்னும் சொல்லப்போனால் ஜெயிலுக்கு போயிட்டு வந்த பிறகு அப்படியே ஒரு கைதி வந்து ஒரு அதில் நடக்கக்கூடிய சிறையில் நடக்கக்கூடிய சம்பவங்களையெல்லாம் பாட்டாக பாடினா எப்படி இருக்கும் அப்படின் மாதிரி ஒரு பாடலையும் இதில் இடம்பெற வச்சுட்டாங்க. இடம்பெற வைத்து இதில் பண்ணியிருக்காங்க. பாட்டுக்குரு புலவன் பாரதி அப்படின்ற கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளையினுடைய அந்த பாடல்களை வந்து இதில் வந்து படமாக்கியிருக்காங்க. அதில் வந்து அந்த பாடல் காட்சிகளை வந்து எம்ஜிஆர் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. எம்ஜிஆர் ஆக்ட் பண்ணி ஜெயலட்சுமி அப்படின்ற ஒரு நடிகை, ரெண்டு பேரும் எம்ஜிஆரும் அந்த ஜெயலட்சுமின்ற நடிகை டிஏ ஜெயலட்சுமி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் இணைஞ்சி அந்த பாடல் காட்சிகள் நடித்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து காலங்கள் ஓடிப்போச்சு, இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு அப்படி எம்ஜிஆர் வளர்ந்து வரக்கூடிய காலகட்டத்தில் பைத்தியக்காரன் என்ற ஒரு படத்தில் நடிச்சிருக்காரு. அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் என் எஸ் கிருஷ்ணன், என் எஸ் கிருஷ்ணனுடைய சொந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அதில் வந்து டிஏ மதுரம் எம்ஜிஆருக்கு ஜோடியாக நடிச்சிருக்காங்கன்றது ஒன்று. ரெண்டாவது இந்த படத்தினுடைய இயக்குநர்கள் கிருஷ்ணன் பஞ்சு. இப்போ கிருஷ்ணன் பஞ்சு புகழ்பெற்ற இயக்குநர்களாக இரட்டை இயக்குநர்களாக வளம் வந்த கிருஷ்ணன் பஞ்சு இருக்காங்களா, கிருஷ்ணன் பஞ்சுக்கு டைரக்ஷன் வைஸாக இதுதான் ஃபஸ்ட்டு ஃபில்ம். இதுக்கு முன்னாடி அவங்க படம் டைரக்ட் பண்ணால் கிடையாது. இந்த படத்தை முதல் முறையாக இந்த படத்தை இருவரும் இணைந்து இயக்கியிருக்கிறார்கள். அதனால் கிருஷ்ணன் பஞ்சு இயக்கிய முதல் திரைப்படம் எது அப்படின்றது தெரியாமல் இருக்கும் இல்லையா. அவங்க இயக்கின முதல் திரைப்படத்தினுடைய பெயர் பைத்தியக்காரன். அந்த படத்தில் எம்ஜிஆரும் நடித்திருக்கிறார். எம்ஜிஆருக்கு ஜோடியாக டிஏ மதுரம் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. என் எஸ் கிருஷ்ணனுடைய சொந்த படம். அவர் சிறையில் இருக்கும்போது தயாரிப்பில் இருந்து சிறையிலிருந்து விடுதலை பெற்ற வந்த பிறகு அவர் நடித்து முடித்து திரைக்கு வந்த திரைப்படம் இது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இங்கு நான் இதை பதிவு செய்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.